வணக்கம் நண்பா. டைட்டில் அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எஸ் மாருதி சுசுகி இப்போ நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அழிவுக்கான பாதையோட ஆரம்பத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன ஹிண்டா வந்து நமக்கு தெரிய வந்திருக்குது. அது என்ன விஷயம், என்ன நடந்துட்டு இருக்குது பேக் எண்டில், மாருதி சுசுகியோட ஆட்டோ இதுக்கப்புறம் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் டீட்டெயிலாக எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவில். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அதான் நண்பா எப்பவும் சொல்கிற மாதிரி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுகி கம்பெனி அப்படிங்கிறது சேல்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா எப்போவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும். ஸோ அது வந்து எப்போவுமே நிரந்தரம் தான். ஆனால் ஒரு செக்மெண்ட் இப்போ இந்தியாவில் ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கிற ஒரு செக்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்யூவின்னு சொல்கிற பாடுற இந்த கிராஸ் ஓவர் செக்மெண்ட் தான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா பஞ்ச் தான். டாடா பஞ்ச் கிட்டத்தட்ட 18,588 வண்டிகள் வரைக்கும் சேலாக இருக்குது. ஸோ இந்த சேல் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸாக பிடிச்சிருக்கு. ரெண்டாவது இடம் வந்து பிரீஸாக பிடிச்சிருக்கு. மூணாவது இடம் டாடா நெக்ஸான் வந்து பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு அட்டெம்ட், அதாவது டாடா நெக்ஸான் வந்து தான் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே மாற்றாக அமைகிற மாதிரி இங்கே கம்ப்ளீட்டாக பார்த்தோம்னா டாடா பஞ்ச் வந்து இங்கே பிடிச்சிருக்குது. இது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. டாடா பஞ்ச் கார் நம்ம மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் 10 மாசத்துலேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100,000 கார்கள் வரைக்கும் சேல் பண்ணியிருந்தாங்க. இது சாதாரண நம்பர்ஸ் கிடையாது, இது உண்மையாலுமே ஒரு பெரிய நம்பராகவே பார்க்கப்படுது. சரி, இதுக்கும் மாருதி சுசுகிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையாலுமே சம்பந்தம் இருக்குது நண்பா. மாருதி சுசுகி நம்ம மார்க்கெட்டில் 30 வருஷமாக டாமினண்ட்டாக போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வருஷத்தை விட அதிகமான வருஷம் நம்ம மார்க்கெட்டில் டாமினன்ட் பண்ண கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அம்பாசிடர் அப்படிங்கிற ஒரு காரை பற்றி. அந்த கார் நம்ம மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 78 வருஷமாக ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு. அம்பாசிடர் காரை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த காரை க்ளோஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்ன, டைமுக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணாமல் விட்டது தான். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்காம நாங்கள் ஒரு பேட்டர்னில் போனோம்னா அதே பேட்டர்னில் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் எதையுமே மாத்தாம அப்படியே மார்க்கெட்ல வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அதனால பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிராப் ஆக ஆரம்பிச்சது. மாருதி சுசுகி வந்ததுக்கு அப்புறமும் டாடா வந்ததுக்கு அப்புறமும் ஹெவியா டிராப் ஆகி கடைசி அம்பாசிடர் அப்படிங்கிற காரோட சகாப்தம் அப்படியே நின்னுச்சு. அதோட சேர்த்து மட்டும் இல்லாம ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸையும் அப்படியே நிறுத்திட்டாங்க அப்படிங்கறத உண்மை. ஏன்னா ப்ராப்பரான டைம்ல ப்ராப்பரான அப்டேட் பண்ணிருந்தாங்கன்னா ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸ் கம்பெனி இன்னமே நம்ம மார்க்கெட்ல இருந்திருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. சோ அதேதான் இங்க மாருதி கம்பெனிக்கும் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஏன்னா எப்போவுமே ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும்போது அந்த இடம் பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய கிரீடமாகவே எல்லாருக்கும் பார்க்கப்படும். அந்த இடத்த பார்த்தோம்னா புதுசாக இன்னொருத்தர் பிடிக்கிறாருன்னா அந்த கம்பெனி கிட்ட இருந்த ஒரு விஷயம் புதுசாக பிடிச்ச கம்பெனி கிட்ட இருக்குது அப்படிங்கிறதான உண்மை. ஸோ மாருதி சுசுகியோட கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த இடத்த பீட் பண்ண டாடா கம்பெனி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டு கம்பெனிக்கும் இருக்கிற மேஜரான டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லி பேசணும்னா நிறைய விஷயங்களை பேசலாம். ஆனால் அதில் குறிப்பாக பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃப்டி. இப்போ சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் வந்ததுக்கு அப்புறம் குளோபல் அண்ட் கேப்ல ஒரு கார் வந்து எத்தனை ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈஸியாக அக்சசபிள் ஆகுது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா டாடா பஞ்ச் கார் வந்து அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கா, உயிர் பொழைச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். இதுவே பார்த்தோம்னா மாருதி சுசுகி கார்கள் எல்லாம் ஒரு ஆக்சிடென்ட்ல வந்து மாட்டும் போது அந்த காரோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கும்போது அதுவே நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஒரு பயத்தை வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் மிக நிதர்சனமான உண்மை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு ஒரு நியூஸை வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம்னா அந்த ஆக்சிடென்ட் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா கூட அந்த ஃபோட்டோஸை வந்து ஹிடன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் சேனல்ஸில் பார்க்கும்போது கூட அதை 10/11 நம்ம கடந்து போயிருப்போம். ஆனால் இப்போ இருக்கிற சோஷியல் மீடியாவில் இப்போ ஃபேன்ஸ் அப்படிங்கிறது எல்லா பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபைட் அப்படிங்கிறது எல்லா பக்கம் போயிட்டுருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால அதை எடுத்து சோஷியல் மீடியாஸில் பெருசாக ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அது எல்லாருக்குமே ஈஸியாக ரீச் ஆகுது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல டாடா பஞ்ச் பார்த்தோம்னா ஏகப்பட்ட பேர்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸை வாங்கியிருக்கு. பட் இருந்தாலும் டாடா கிட்டேயும் சில குறைகள் இருக்கதா தெரியுது. அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா சர்வீஸில் டாடா பஞ்ச் அப்படிங்கிறது டாடா பஞ்சுன்னு மட்டும் இல்லை டாடாவோட எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் டாடாவோட சர்வீஸ் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே நிறைய பேர் வந்து இந்த காரை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமா இருக்குது. சரி, டாடா கார் சேஃப்டியில் சூப்பராக இருக்குது, மாருதி கார் ஏன் இந்த அளவுக்கு சேஃப்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முதல் விஷயம் மாருதி சுசுகியோட மெயின் மோட்டோ என்னன்னு
பார்த்தீங்கன்னா மைலேஜ் மட்டும்தான். அந்த மைலேஜை அச்சீவ் பண்றதுக்கு மாருதி சுசுகி எடுக்கிற முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? வெயிட்டை குறைக்கிறது. அப்படி வெயிட்டை குறைக்கிறதுக்கு அவங்க எல்லா விதத்திலையும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு வண்டியோட வெயிட்டை குறையும் போது என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி வண்டியோட ஸ்ட்ரென்த்தும் குறையும், வண்டியோட ஸ்டெபிலிட்டியும் குறையும் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாருதி சுசுகியோட ஹேஷ்பேக் காரை வந்து நீங்க ஒரு, அதாவது நான் வந்து இதை எல்லாருமே ட்ரை பண்ண சொல்லல, பட் ஓட்டுன எங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ஒரு ஹை ஸ்பீட்ல ஓட்டும் போது வண்டி கண்ட்ரோல்லே இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸ்டெடியா இல்லாத மாதிரியான ஃபீல் கண்டிப்பா ஓட்டுறவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதுக்கான முக்கியமான காரணம் வண்டி அந்த அளவுக்கு வெயிட் இல்ல. அப்படி வெயிட் இல்லாத டைம்ல ஹை ஸ்பீட்ல ஓட்டும் போது கார் அந்த அளவுக்கு ஸ்டேபிளா இருக்காது அப்படிங்கறத மிக முக்கியமான விஷயமா இருக்குது. சோ இத்தனை விஷயங்கள் சேஃப்டியை வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இந்த மைலேஜ் வந்து அதிகமா கொடுக்குறாங்க. அதனாலேயே மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை நாளா. பட் இதுக்கு மேல இந்த ஒரு விஷயம் இங்க எடுபடாது அப்படிங்கறது தான் டாடா பஞ்சோட சேல்ஸ் வந்து இங்க சொல்லியிருக்கு அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கணும். ஏன்னா இப்ப சேஃப்டி அப்படிங்கறத நிறைய பேர் ரொம்ப உன்னிப்பா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கான மாற்றம் தான் டாடா பஞ்ச் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது முக்கியமான ரீசனா இருக்குது. இதுக்கப்புறமும் டாடா கம்பெனி பார்த்தோம்னா சேஃப்டியான கார்களை தான் தயாரிச்சு கொடுக்க போறாங்க. டாடா கம்பெனி மட்டும் இல்ல, எல்லா கம்பெனியும் கொடுக்கதான் போறாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் மாருதி சுசுகியும் கம்ப்ளீட்டா பார்த்தோம்னா 5-star ரேட்டிங் வாங்கின கார்களை மார்க்கெட்ல இறக்குனாங்கன்னா சீரியஸ்லி எதிர்பார்த்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க டவுட் வரதான் செய்யும் நண்பா. ஏன்னா 15 வரைக்கும் மைலேஜ் கிடைச்சதுனாவே நல்ல மைலேஜா பார்க்கப்படுது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். சோ மாருதி பார்த்தோம்னா 20-22 வரைக்கும் கிளைம் பண்றாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் வெயிட்டை குறைக்கிறது தான். பட் ஒருவேளை 5-star ரேட்டிங் வாங்கின கார்களை மார்க்கெட்ல கொடுத்தாங்கன்னா 13-15 தான் மாருதி கார்களும் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுங்க. சோ இந்த மாதிரி விஷயத்தால தான் மாருதி சுசுகி இன்னமே இந்த மாதிரி விஷயங்களை வந்து கையில் எடுக்காம இருக்கிறாங்க. பட் இப்போ அதுக்கான டைம் வந்து தாண்டி இருக்குது அப்படிங்கறத மாருதி சுசுகி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மாருதி சுசுகியோட சேல்ஸ் அதிகமா இருக்கு. இந்த விஷயத்தை நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். மாருதி கார்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் ஆகட்டும் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும் மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ரீசெண்டா ஒருத்தர் கார் வாங்கியிருந்தாரு, அவர்கிட்ட கேட்கும் போது சர்வீஸ் கொடுத்து எடுக்கும்போது அவர் சொன்னது என்னன்னா இல்ல ப்ரோ இப்ப எல்லாமே பிரைஸ் வந்து அதிகமா தான் இருக்குது, அதாவது மற்ற பிராண்டுகளோட கம்பேர் பண்ணும்போது மாருதி சுசுகியும் பார்த்தோம்னா கொஞ்சம் தான் கம்மியா இருக்குது, ரொம்ப எல்லாம் டிஃபரன்சஸ் எல்லாம் கிடையாது அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. ஸோ இதுல இருந்து நமக்கு தெரிய வருது என்னன்னா இந்த மெயின்டெனன்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படிங்கிற இல்யூஷன் அதை வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு. ஸோ அது வந்து பார்த்தோம்னா இதுக்கு மேல அந்த அளவுக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கணும். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா மாருதி சுசுகியோட டாமினண்டான போர்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹேஷ்பேக் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஃபர்ஸ்ட் காரை வந்து வாங்க போறாங்க அப்படிங்கிற தாட்ல போகும்போது அவங்களுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஹேஷ்பேக் கார்களாக தான் இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற டைம் பீரியட் அப்படியே மாறி போயிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க நிறைய ரிசர்ச் பண்றாங்க, நிறைய தேடி பாக்குறாங்க, நிறைய படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா ஹேஷ்பேக் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்றாங்க. ஒரு கம்பீரமான லுக் இருக்கணும் கார்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் எஸ்யூவி லுக்கிங்ல இருக்கிற கிராஸ் ஓவர் கார்களுக்கு இப்ப நம்ம மார்க்கெட்ல பயங்கரமான வேல்யூ போயிட்டு இருக்குது. அந்த இடத்துல தான் டாடா பஞ்ச் வந்து இந்த அளவுக்கு சேல் வந்து போயிட்டு இருக்கு. இதுல நிறைய கார்கள் இருக்குது, நிறைய கார்களும் சூப்பரா சேல் ஆகுது. ஆனா ஒரு ஹேஷ்பேக் கார்ல ஹையர் எண்ட் மாடல் எடுக்கிற பிரைஸுக்கு அதே பிரைஸை வச்சு நீங்க அதாவது ஒரு 7-8 lakh வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஹேஷ்பேக்ல ஹையர் எண்ட் மாடல் எடுக்கிறீங்கன்னா 8 lakh நீங்க எஸ்யூவில ஒரு 5-star ரேட்டிங் காரை வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற நடைமுறை சாத்தியமா இருக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து இப்ப மார்க்கெட்ல பயங்கரமா இம்பாக்ட் ஆயிட்டு இருக்குது. இதுல நிறைய கம்பெனிகள் பார்த்தோம்னா நல்லாவே ப்ராஃபிட் பாக்குறாங்க அப்படிங்கிறது உண்மை. மாருதி சுசுகி இன்னமே சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நம்ம மார்க்கெட்ல இன்னும் சூப்பரா சஸ்டெயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையை தவிர மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த மைலேஜ் கொடுக்கறது மெயின்டெனன்ஸ் கம்மியா கொடுக்கறது அப்படிங்கிற கிமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இனிமேல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா இப்ப இருக்கிற டைம்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4-5 கார்ல போறோம்னா யோசிச்சு பாருங்க, அது ஒரு 15-17 வரைக்கும் மைலேஜ் கொடுக்குதுன்னா உண்மையிலுமே அது ஒரு நல்ல மைலேஜ் தான். நீங்க லக்கேஜஸ் தனியா போட்டு எடுத்துட்டு போய்க்கலாம், கார்ல போகும்போது சேஃப்டி, ஏசி போட்டு நீங்க ஜாலியா வைப் பண்ணிட்டு போகலாம், நல்லா பாட்டு கேட்டு போகலாம், நல்ல ஒரு கான்வர்சேஷன், இந்த மாதிரி கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியன்ஸ் அப்படிங்கிறது கார்ல கிடைக்கும். ஸோ பைக்ல இருந்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்குது. அந்த இடத்துல பார்த்தோம்னா சேஃப்டியை பாக்குறவங்க இப்போ அதிகமாயிட்டாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதுக்கேற்ற மாதிரி மாருதி சுசுகி இப்பவே இனிஷியேட் பண்ணி இதை மாத்துறாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம பேசி இருக்கிற இந்த விஷயம் இருக்குது இல்ல, இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா மார்க்கெட்ல இம்பாக்ட் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் மாருதி சுசுகிக்கு தான் மார்க்கெட் இருக்குது, அதுதான் உண்மை. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்து இப்ப மாருதி சுசுகி லூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சின்ன பாயிண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கறத நான் சொல்றேன். அந்த பாயிண்ட் இதுதான். இந்த இடத்துல பார்த்தோம்னா கரெக்ட் பண்ணி மாருதி சுசுகி எல்லாத்தையும் சூப்பரா கொண்டு வந்தாங்கன்னா மாருதி சுசுகி இன்னமே நம்ம மார்க்கெட்ல
சஸ்டெயின் பண்ணும் அப்படிங்கறதா உண்மை. இல்லை இதை வந்து அப்படியே விட்டாங்கன்னா கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியில் இருக்கிற கஸ்டமர்ஸ், அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் மாருதி சுசுகி கார்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுல்ல, அது இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத உண்மை. அதுக்கேற்ற மாதிரி மாருதி சுசுகியும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத நாம் எதிர்பார்க்குறோம். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இதை பற்றின ஒப்பீனியன்ஸ் எதாக இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நம்ம மார்க்கெட்டில் சேஃப்டி ரேட்டிங் கம்மியாக இருக்கிற கார்கள் இன்னொரு கம்பெனியும் இருக்குது. அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கம்மியான ப்ரைஸில் கூட சேல் பண்ணல, சில கிமிக்ஸை பண்ணி அதிகமான ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு கம்பெனி இருக்குது மொத்தமாக, அது என்னென்ன கம்பெனிகள், அது என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் போகுதோ அதை பொறுத்து தான் அந்த வீடியோ மேக் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணுவேன். இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா, டாடா.